அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2020 பிசி வேர்ல்டு எக்ஸாம் கொஸ்டினுடைய பார்ட் டூ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் ஒன் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டேன், பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கு பாருங்கள். அதாவது 2008 2020 அப் டூ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாமே ஒரே பிளேலிஸ்ட்லேயே நான் கொடுத்துருக்குறேன். அதை போய் ஒரு வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும், ஈஸியாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே, 21வது கொஸ்டின் வந்து பார்ப்போம். கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கும் நம்ம இப்போ இது நம்ம புரியலனா கூட ஈஸியாக வந்து எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடின நீர் அப்படின்னாவே ஒரு தூய்மையற்ற நீர், அது வந்து மென்னீர், தூய்மையான நீராக மாற்றணும் அப்படின்னா அது என்ன பண்ணணும், சலவை பண்ணணும். சலவை பண்ணதுன்னா என்னது, தூய்மைப்படுத்துறது தான் சலவை செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சலவை சோடா. ரெண்டாவது, வேதி எரிமலையில் பயன்படுத்தப்படும் சேர்மத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அமோனியம் டைக்ரோமேட் அப்படின்றதான் சரியான ஆன்சர். மூவணு மூலக்கூறுக்கு ஒரு உதாரணம் கொடுங்க அப்படின்றாங்க. ஓசோன், அது எப்படி எழுதுவாங்க அப்படின்னா O3 அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க, ஓசோன். சரிங்களா, மற்றபடி ஹைட்ரஜனுக்கு H2 சல்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீலியத்துக்கு வந்து HE2 அப்படிலாம் எழுதுவாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு போவோம். 20 கிராம் சாதாரண உப்பு 100 கிராம் நீரில் கரைக்கும் போது ஏற்படும் கரைசல் தெவிட்டாத கரைசல். ஏன் அப்படின்னா, ஸோ நீர் ஜாஸ்தியாக இருக்குது, உப்பு கம்மியாக இருக்குது. சரிங்களா, ஸோ இது வந்து தெவிட்டாத கரைசல். ஒருவேளை 20 கிராம் நீரில் 100 கிராம் உப்பு பார்த்திங்கன்னா அது தெவிட்டிய கரைசலாக மாறி போயிடும். அப்போது இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கரைப்பான், அதாவது நீர் அதிகமாக இருந்து கரைக்கக்கூடிய பொருள், கரைப்பொருள் கம்மியாக இருந்தது அப்படின்னாவே அது தெவிட்டாத கரைசல். சரிங்களா, அதுக்கு ஆப்போசிட் அதாவது தெவிட்டிய கரைசல். நெக்ஸ்ட் போங்க, கிரேக்க எண்களுக்கான முன்னோட்டு பெயர்கள், ஸோ ஹெப்டா என்ற பெயர் எந்த எண்ணை குறிக்கும் அப்படின்றாங்க. ஹெப்டா அப்படின்னா 7. சரிங்களா, ஹெப்டா அப்படின்னா 7 அப்படின்றது குறிக்கும், பென்டானா 5. சரிங்களா, அடுத்து போகலாம். 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் ப்ளஸ் கே கியூப், அதாவது ப்ளஸ் டாட் கே கியூப் இஸ் ஈக்குவல் டு, ஸோ 8021 எண்ணில் 1 + 2 + 3 + கே இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. சரிங்களா, அதாவது n இன்ட்டு n ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 அப்படின்னா இந்த 1, 2, 3 அது மாதிரி வர்றது. மேலே கியூப் வந்ததுன்னா என்ன பண்ணால், இது மேலே வந்து ஸ்கொயர் போட்டுக்கணும். சரிங்களா, அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 8881 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 8881 வந்து கியூபா. ஸோ அப்போது இதில் எதுக்கு வந்து ஸ்கொயர் பண்ணால், கீ கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சரில் எது ஸ்கொயர் பண்ணால், அதை சாரி ஸ்கொயர் இல்லை கியூப் பண்ணால், கியூப் இல்லை ஸ்கொயர் தான் வரும். ஏன் ஸ்கொயர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதாவது ஒரு ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, என் இன்ட்டு n ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா தான் வந்து கியூபுக்கு உண்டான ஃபார்முலா. சரிங்களா, அப்போது 91 × 91 இதை ஸ்கொயர் பண்ணிங்கனாவே இந்த 8281 அப்படின்றத வரும். சரிங்களா, ஸோ அப்படியே 1 வச்சிருவோம், 9 அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 9 1 9, ஸோ 9 9 81. சரிங்களா, தூக்கின்னு போயிடுவோம். டிவைடட் பை, அப்போது இது கூட்டினா எவ்வளோ வருது பாருங்கள், 1 8 மீதி மேலே 1 வரும், 2 8, அப்போது 8281 அப்படின்றது கரெக்டாக வருது. இது இப்படி தான் போடணும். சரிங்களா, இந்த ஃபார்முலா வச்சு தான் இது போடணும். அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்கள். தீர்வு காண்க, 4a + 3b இஸ் ஈக்குவல் டு 65 மற்றும் a + 2b இஸ் ஈக்குவல் டு 35 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது இது வந்து தீர்வு காண சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், அதாவது 27வது கொஸ்டின். இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கணும், இது வந்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். சரிங்களா, ஸோ அது மாதிரி எடுக்கும்போது எப்படி வரும், 4a + 3b கூட்டல் 65. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாரி கூட்டல் வராது,
இஸ் ஈக்குவல் டு, சரிங்களா, இஸ் ஈக்குவல் டு 65. நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஏ கூட்டல் 2b இஸ் ஈக்குவல் டு 35 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ இதை என்ன பண்ணும் அப்படின்னா, நாலால் பிரிக்கணும். அதாவது ஈக்குவேஷன் 1, இது வந்து ஈக்குவேஷன் 1, இது வந்து ஈக்குவேஷன் 2, எத்தனை பண்ணால் ஈக்குவேஷன் 2 வந்து 4 பெருக்கணும் அப்படின்னா இது எவ்வளோ வருது, இங்கே வந்து 4a வரும், 8b வரும், அப்புறம் 435, 140 அப்படின்னு சொல்லி வரும், ஓகேங்களா. இப்போது இதையே இதையே அச்சிடுவோம், ரிமைனிங் என்ன இருக்கும், 8b 3b போச்சுன்னா 5b இருக்கும், கரெக்டாக -5b இருக்கும். அதே மாதிரி 140 அப்படின்றது மைனஸில் இருக்குது, இந்த 140 65 போச்சுன்னா 75 அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போது ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -5b இஸ் ஈக்குவல் டு -75b இருக்கும். இந்த மைனஸுக்கு இந்த மைனஸ் போயிடும். ஸோ 5, 5, 5, 5, 75. இதில் எந்த ஆப்ஷனில் பி இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா ரிமைனிங் தான் இருக்குது, பி இஸ் ஈக்குவல் டு 15 தான் இருக்குது. ரிமைனிங் எந்த ஆப்ஷன் இருக்குது பி இஸ் ஈக்குவல் டு 15 பாருங்கள், இங்கே இருக்குது, சரிங்களா. ஸோ அப்போது ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர், சரிங்களா. ஏ இஸ் ஈக்குவல் டு 5, பி இஸ் ஈக்குவல் டு 15, ஆப்ஷன் சி தான் வந்து சரியான ஆன்சர். ஸோ நீங்கள் அந்த பி இஸ் ஈக்குவல் டு 15ன்றதை ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போட்டு ஏ வேல்யூ கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ அவ்வளோ ஒன்றும் தேவையில்லை, சரிங்களா. நெக்ஸ்ட் போவோம், 3x - y 2y - 2x x + y ஆகிய பல்லுறுப்பு கோவைகளின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கேட்குறாங்க, ஜஸ்ட் கூடுதல் தான் கேட்குறாங்க, சரிங்களா. ஜஸ்ட் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கூடுதல் தான் கேட்குறாங்க. அப்போது கொடுத்துருக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே கூட்டி எழுதிக்க வேண்டியது தான், சரிங்களா. கூட்டி எழுதிட்டு அப்புறம் வந்து அதை ஷார்ட் பண்ணணும், சரிங்களா. அதாவது 3x - y + 2y - 2x + x + y, ஏன்னா கூடுதல் தான் கேட்குறாங்க. ஸோ ஆகியனால மொத்தம் கூடுதல், இங்கே ஒரு ப்ளஸ் போட்டுக்கிறோம், இங்கே ஒரு ப்ளஸ், இங்கே ஒரு ப்ளஸ் போட்டுக்கிறோம், சரிங்களா. இப்போ வந்து நம்ம அடிச்சிடுவோம், சரிங்களா. தேவை அதாவது எது எது அடிக்க முடியுமோ அதை அடிச்சிடலாம். இந்த ப்ளஸ் ஒய்க்கு இந்த மைனஸ் ஒய் காலி ஆகிடும், சரிங்களா. வேறு என்ன இருக்குது, வேறு எதுவும் அடிக்க முடியாது, சரிங்களா. ஸோ ஷார்ட் பண்ணலாம் பாருங்கள், இந்த 3x -2x போச்சுன்னா வெறும் 3x - 2x போச்சுன்னா ஒரு எக்ஸு, ரிமைனிங் இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது ப்ளஸ் எக்ஸு, சரிங்களா. ரிமைனிங் என்ன இருக்குது, +2y அப்படின்னு சொல்லுது. அதாவது 2x கூட்டினா, அதாவது இங்கே ஒரு எக்ஸு, இது ஒரு எக்ஸு, இது ஒரு எக்ஸு, ரெண்டுத்தையும் கூட்டினா 2x + 2y எங்கே இருக்குது பாருங்கள் இந்த ஆன்சரு. ஸோ 2x + 2y அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இதுக்குண்டான ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் பியில் இருக்குது, 2x + 2y அப்படின்னு சொல்லி. அடுத்து போகலாம், 29வது குவெஸ்டின் பாருங்களேன். x - 8 என்பது x²-6x - 16 ஒரு காரணி எண்ணில் மற்றொரு காரணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, இந்த காரணி பொறுத்த வரைக்கும், அதாவது இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சரிங்களா. 2x6 2x8 2x8 16, சரிங்களா. அப்போ 16 எப்படி இருக்கணும், மைனஸில் இருக்கணும், ஏன்னா மைனஸில் தானே சொல்கிறாங்க. ஸோ மைனஸில் இருக்கணும். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா +(-) தான் மைனஸ்னு வரும், புரியுதுங்களா. +(-) தான் மைனஸ்னு வரும். இந்த எக்ஸில் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, இங்கே பாருங்களா, இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, மைனஸ் சிம்பிள் கொடுத்து வச்சுக்கிறாரு. அப்போ கட்டாயம் என்ன வரணும், +2 வரணும், சரிங்களா. x + 2 அப்படின்னு கட்டாயம் வரணும், ஏன்னா விதியே இருக்குது, -(-) அப்படின்னு சொல்லி விதியே இருக்குது, சரிங்களா. அப்போது ஆல்ரெடி வந்து, ஸோ 2x8 வந்து 16 அப்படின்னு, அதுவும் -16 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இங்கே வந்து -8 இருக்குது, அப்போது இங்கே +2 வரணும். ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள், +2 இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், சரிங்களா. x + 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் 30வது, வட்டத்தின் எவையேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதி வட்டத்தின் டேஸ் ஆகும் அப்படின்றாங்க, வில், சரிங்களா. அப்படின்றது தான் சரியாக, வில் அப்படின்றது தான் வரும், சரிங்களா. எவையேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதியின் வட்டம், ஒன்றும் இல்லை, இது ஒரு வட்டம், சரிங்களா. ஏதோ ஒரு ரெண்டு புள்ளிக்கு இடை இது வரைக்கும் இருக்குதுன்னா அது ஒரு வில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா.
ஆனால் இதுவே ஐயோ இது ஃபுல்லாக வந்ததுன்னா விட்டோம் சரிங்களா, பாதி வந்ததுன்னா அது வந்து ஆறும் சரிங்களா, அது வந்து தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து போகலாம் 31வது. ஸோ மீதி வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம், ஏன்னா இது மேக்ஸ்ன்றதுனால ரொம்ப நேரம் எடுத்துச்சு. மீதி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.